மாதா டிவி ப்ரோக்ராமை யூடியூப் சேனலில் பார்க்கணுமா? மறக்காமல் மாதா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதா டிவியில் வெளிவர ப்ரோக்ராமை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் அமரும் கிளைகளை நீங்கள் வெட்ட வெட்ட நான் உச்சி நோக்கிதான் பறந்து செல்வேனே தவிர ஒருபோதும் கீழ் இறங்கி வரமாட்டேன் என்ற பொன்மொழியுடன் இன்றைய நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுக்கும் எண்ணற்ற இடைவிடாத பணிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களாகிய உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த கடித கருத்துக்களை கலந்தாலோசிக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் நம்முடைய வந்ததும் தந்ததும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களை கலந்து ஆலோசிப்பதற்கும் உங்களுடைய கடிதங்களின் கருத்துக்களுக்கு பதில் கூறுவதற்கும் இன்றைக்கு நம்முடைய நிலை அரங்கிற்கு வருகை தந்திருப்போர் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலாக்க அதிகாரி அருத்ததை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன். கண்டிப்பாக ஃபாதர், ஸோ கடந்த இரண்டு வாரமாக நிகழ்ச்சி பார்த்த ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தந்தை அவர்களுக்கு வந்து உடம்பு முடியலையா, ஏன் ஒரு மாதிரி சொல்லிட்டு வயசாகிட்டு? கண்டிப்பாக ஃபாதர், நான் எல்லாருமே வந்து அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் நம்ம ஒவ்வொரு மீதும், அதனால தான் அவங்க கேட்கக்கூடிய நம்ம இங்கே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வேலை செய்கிறவங்க அவங்க டஸ்ட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அந்த அப்படி இப்படி போயிட்டு வர்றது நம்மளுக்கு முடியல. என்ன பண்ணுறது, நம்ம உடம்பு அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. நிச்சயம் ஃபாதர், கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும், ஓகே இதனால தான் அப்போ அப்படின்னு. ஓகே ஃபாதர், இன்றைக்கும் நிறையா அன்பர்கள் அவங்களுடைய கடிதங்கள் வாயிலாக நிறையா கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம லெட்டருக்குள்ளே போயிடுவோம். ஸோ முதல் கடிதம் ஆரோக்கிய ராணி பெலிக்ஸ் சேவியர் அப்படிங்கிறவங்க மும்பையில இருந்து அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். இறையாட்சியின் விழுமியங்களான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உலகில் உள்ள அனைத்து கத்தோலிக்க இல்லங்களிலும் பரவச் செய்கின்ற மாதா தொலைக்காட்சியின் ஐந்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சரியான விடைகளை எழுதியமைக்கு தாங்கள் அனுப்பியிருக்கும் விலை மதிப்பற்ற பரிசுக்கு மிக்க நன்றி தந்தையவர்களே. நன்றி, நன்றி. ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய சிறப்பு நிகழ்ச்சிகளை மாதா தொலைக்காட்சி தந்து எங்களை மகிழ்விக்கின்றது. டிசம்பர் மாதம் முழுவதும் சிறப்பான கிறிஸ்துமஸ் கீதங்கள் செவிக்கு இனிமையூட்டின. கிறிஸ்துமஸ் பிறப்பு நிகழ்ச்சிகளான பப்பாஸ் ஃபண்டே, மாதா குடும்பம், மகிழ்ச்சி குடும்பம் ஆகியவை மனதிற்கு ரம்மியமாக இருந்தன. நன்றி தந்தையே. துதி ஆராதனை மூலம் ஐந்து அருட்தந்தையர்களும் பக்தி மனத்தை பரப்புகின்றீர்கள். ஐவரும் ஒரே குரலில் பாடுவது அருமை, அருமை. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தந்தையே. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. குறிப்பாக மாதா குடும்ப கோலாட்டம், கபடி ஆட்டம், பானை உடைத்தல் மனதை விட்டு அகலாதவை. பங்கேற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி பிலிக்ஸ் சேவியர். அழகிய ராணி பிலிக்ஸ் சேவியர் மும்பையிலிருந்து. மும்பையில் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் வருடங்கள் ஆயிடுச்சு. நேரடியாக நம்ம போய் மக்கள் எல்லாம் அங்கே சந்திச்சு மேபி கடவுளுடைய கிருபை இருந்தால் விரைவாக அங்கே போகலான்னு நினைக்கிறேன். அதனால் மும்பையில் போய் வரணும். அண்ணாச்சி அங்கே தான் இருக்கிறாரு, திருப்பியும் கடை அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அந்த மாதா தொலைக்காட்சியுடைய எல்லா நிகழ்ச்சியும் வந்து மனதில் நிறுத்தி அந்தளவுக்கு வந்து மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் அவங்க எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, இல்லந்தோறும் இறையாட்சி இல்லைங்களா? உண்மைதான். கடவுளுடைய ஆட்சியை, கடவுளுடைய அவர் நமக்கு வந்து என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும் என்பதை, அதுதான் இறையாட்சி உங்கள் மத்தியில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கிறது. அது எங்கேயோ வானத்தில் தொங்கிட்டு இருக்கல, அது உங்களுக்குள், உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அது நமக்குள், நமது மத்தியில் இருக்கின்ற இறையாட்சியை நமக்கு நினைவூட்டுவதற்கான ஒரு தளம் தான் இந்த மாதா தொலைக்காட்சி. கண்டிப்பாக மிக்க மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகள், செறிவூட்டுகின்ற வார்த்தைகள், எங்களுக்கு இன்னும் உற்சாகம் தருகின்ற நல்ல வார்த்தைகளெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக. அப்படியே அடுத்த கடிதத்துக்கு போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் வந்து நம்முடைய ரெகுலர் அன்பர் திருக்கோவிலூர்லேருந்து லூர்து அமலராணி அக்கா, அவங்க எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, எந்த செயலையும் செய்ய முயற்சி எடுப்பது எளிது, அதை தொடர்ந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க ஆண்டவரின், ஆவியானவரின் வழிநடத்துதல் மிக மிக அவசியம். சிந்தனையிலும் செயலிலும் எங்களையெல்லாம் தயாராக்க, தயார்படுத்த நமது டிவி எடுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமையாக ஆண்டவரை அண்டி சேர எங்களை அலசி ஆராய வைக்கிறது தந்தையே. பல புதிய நிகழ்ச்சிகள் கருத்தாளமிக்க சிறந்த ஆன்மீக வழிநடத்துதல்களாய் உள்ளது.
அருட்பணி அடைக்கலராஜ் அவர்கள் கதை மூலம் தாழ்ச்சி, அர்ப்பணித்தல் போன்ற பண்பு நலன்களை வலியுறுத்தி பேசுவது சிறந்த முயற்சி, பாராட்டுக்கள். எளிய முயற்சிகள் என்றாலும் எரியும் விளக்கை நன்கு எரிய வைக்கும் தூண்டுகோள்கள். ஆனால் அதற்கு நீங்களெல்லாம் எடுக்கும் கொடுக்கும் உழைப்பு அதிகம். சிறப்பு அருட்பணி வில்சன் அவர்களின் பகிர்வும் நெஞ்சை தொடுகிறது. முன்னாள் திருத்தந்தை அவர்கள் பெண் நண்பர் மேல் கொண்டிருந்த ஈடுபாடு, எப்படி ஒப்புற ஒருட்சாதனம் பெற்ற பின் உலகில் மற்றெல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே முக்கியம், நிரந்தரம் என்ற கருத்தை வலியுறுத்துவதோடு இத்தவக்காலத்தில் நமது பாவ வழிகளை விட்டு இறைவனிடம் ஒப்புரவாக்க தூண்டுவதாகவும் உள்ளது. சிறந்த மனோவியல் பாடங்கள். சிந்தனைச்சாளரம் சகோதரர் அருள் பிரகாஷ் அன்றாட வாழ்க்கையின் அனுபவங்கள் விவிலியத்தை கொண்டும் அவ்வப்போது கருத்துக்களை பகிர்வது அருமை. எது நிலைக்கிறதோ அது புகழ் என்று பகிர்ந்தது சிந்தனையை தொட்டது தந்தையே. அமுழ்தமிழ் தினமும் ஒரு புது சொல்லோடு குரல் வழியாக புது மெருகுடன் அருட்பணி வெளி இளங்குமரன் அவர்களின் தமிழ் நடையில் தினமும் எழுகிறது. 27/2/2022 அன்று சாந்தோம் கலை தொடர்பக ஸ்டூடியோ திறப்பு விழாவில் இசையமைப்பாளர் இமான் அவர்களின் பேச்சு நன்றாக இருந்தது. எல்லாமே முன்கூட்டியே நிச்சயிக்கப்படுவது, எதுவுமே எதேச்சியாக நடப்பதில்லை என்று ஆண்டவரது செயலாக இந்த முன்னேற்றத்தை குறிப்பிட்டது உண்மை. ஜாலி ஆப்ரஹாம் அவர்கள் பேசுகையில், துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்றது மாதா டிவியின் தற்போதைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டுவதாக இருந்தது. டாக்டர் மதுரம் சேகர் அவர்கள், நமது டிவி உலகிற்கு பெருமை சேர்க்கிறது என்று குறிப்பிட்டது எங்களை பெருமை கொள்ள வைத்தது. 28/2/2022 கதைக்களம் வாங்க பகுதியில் படித்த புத்தகங்கள் பற்றிய, அதில் மனதை தொட்ட வரிகள் பற்றிய நேர்களுடனான பகிர்வு சிறப்போ சிறப்பு. தங்கள் தலைமையிலான குழு தினமும் ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து செயல்படுகிறது என்று பெருமையுடன் குறிப்பிட வைக்கிறது தந்தையே. இந்நிகழ்ச்சியில் சகோதரி ஒருவர், தலைவனை கண்டு நாணி சிவந்தாய் என்று தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிய நிகழ்ச்சியை குறிப்பிட்டது மிக மிக புதிய சிந்தனை. படைத்த இறைவனை கண்டு தண்ணீர் நாணி சிவந்து ரசமானது என்றது அருமை. மேலும் நாம் ஈகோ என்ற ஒரு வார்த்தையிலிருந்து இறங்கி வந்தால் வாழ்க்கையில் பல படிகள் ஏறி வரலாம் என ஜோஸ் சொன்னது சிறப்பு. புதுமுகம் சரத்திற்கு பாராட்டுக்கள். அனைவரையும் பாராட்டி மீண்டும் பல கருத்துக்களை தொடர்ந்து எழுத ஜெபித்து முடிக்கிறேன். லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். அக்கா எப்பவுமே வந்து மாதா தொலைக்காட்சி இணைந்தில் மாதா, அது ஏதோ நம்ம ஒரு படத்துல ஒரு ஜோக் பார்த்தோம் இல்லையா, அதை டிவி சரி பண்ண எப்படா டிவிக்குள்ளேயே தலை வந்து மாதா தொலைக்காட்சிக்குள்ள உள்ள போயிருவாங்க. இல்ல லூர்தமலராணிக்கா வந்து வேற மாதிரி அப்படிம்பாங்க இல்லையா, நிச்சயமா தனி மாதிரி அவங்க வந்து. இல்லை தொடர்ச்சி அதான் என்னன்னா, ஒரு ஓகே நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், நான் வந்து கண்டிப்பாக வாரம் ஒரு கடிதம் எழுதுவேன்னு சொல்லி சொல்லுவது எழுது இல்லைங்களா. அதை செய்யறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏற்கனவே 2-3 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக தொடர்ச்சியாக வாரந்தோறும் ஒரு கடிதம். அதாவது மாதா தொலைக்காட்சி அன்பு செய்கின்ற நம்ம இது இனியதைகள் வந்து சும்மா ஏனோ தானெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சின்சியர் அண்ட் சீரியஸ் அண்ட் கமிட்டட். அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான், வெரி சின்சியர் சீரியஸ் அண்ட் கமிட்டட். அது அதெல்லாம் வந்து ஆவியானுடைய குடைந்தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு மாதா அந்த நிகழ்ச்சிகளை வந்து அவ்வளோ தூரம், அவங்க ஒரு ஆசிரியை, அவங்களுக்கு வயதான அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவருடைய கணவர், அவங்களுக்கு கொஞ்சம் அவர் முடியாதவர், பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க, அவ்வளோ பணிகள் அவங்க வீட்டில் இருக்கும் இல்லைங்களா. அது இப்போ இந்த 2 ஆண்டுகளுக்கு இப்போ இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக போகணும், எழுத்து பணிகள் அதிகம். இப்போ இருக்கிற ஆசிரிய பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் நோட்ஸ் ஆஃப் லெசன் வந்து எவ்வளோ எழுதுனாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ பணி கொடுக்குறாங்க, அவ்வளோ வேலைகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதனால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரத்துக்கு அதாவது அந்த நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் சொன்னவங்க என்னென்னலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம அருள் பிரகாசம் ஐயா அவர்கள், அவர் வந்து ஒரு பெரிய பேச்சு சொற்பொழிவாளர், ரொம்ப ஃபேமஸான ஒரு நகைச்சுவை, நகைச்சுவை கலந்த நல்ல விளிமியங்களை நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேச்சாளர். கண்டிப்பாக ரொம்ப இன்னும் ரொம்ப பிரசித்தியும் பெற்றவர். அப்போ மாதா தொலைக்காட்சியை நம்ம இன்வைட் பண்ணோன்னே யூ வாஸ் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியில் தினம் ஒரு ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால் ரொம்ப நன்றிங்க்கா எல்லாத்தையும். இப்படி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதா தொலைக்காட்சி என்பது ஏதோ இது இது இங்கே தான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், கடவுளுடைய கரத்தை பார்க்குறோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், எங்களுக்காக மண்டாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மண்டாடுறோம், கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர், தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதத்திற்கு போகலாம். ஸோ அடுத்த கடிதம் வந்து லூர்து மேரி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஃபாதர், மாதா தொலைக்காட்சி இல்லத்தின் இரையாட்சி, மாதாவின் மகிமையை உலகம் முழுவதும் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு சேர்க்கும் அன்பின் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், கண்ணியர்கள், மாதா தொலைக்காட்சி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட ஸ்தோத்திரம். காலை 7 மணி கடவுள் வணக்கம் ஆலயம் அறிவோம் தொடங்கி
இரவு 10 மணி வரை அமைதியோடு ஒரு சிறிய ஜபம் சொல்லி முடிக்கும் சகோதரர் ஆண்டனி ராஜ் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காலை வணக்கம் சகோதரர் தமிழ்ஜோ விவேக் காலையில் ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைத்து விடுவார்கள். அதே நேரத்தில் சகோதரர் தமிழ்ஜோ ரொம்ப சுறுசுறுப்பு துருதுருன்னு வருவதை ஃபாதர் கூட நிகழ்ச்சி நடத்தும் போது பார்த்திருக்கிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற சகோதரர் இரண்டு கைகளையும் இணைத்து கொண்டு அமைதியோடு விவேக் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரர் தமிழ்ஜோ ஆண்டவர் அன்னை மரியால் தம் தாய் திருச்சபைக்கு ஒரு நல்ல அருட்தந்தையாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அவங்களுக்கு சொல்லிக்கணும் ஃபாதர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ரெண்டு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு, அப்பா அவ்வளவு கொன்றுவாங்க. திருப்பாடல்கள் சொல்லும் அருட்தந்தையர்கள் இறை வார்த்தையில் அழகாக ஓவியம் வரையும் நம் அருட்தந்தை சகாய ஃபெலிக்ஸ் தூதர் என்ற இறை வார்த்தையை திருத்தூதர் போல வரைந்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். நிறைய குழந்தைகள் பார்த்து பயன்பெறுவார்கள். திருக்குறள் இயேசுவின் வார்த்தையை பற்றி சொல்லும் அருட்தந்தை வெணி இளங்குமரன் அவர்களுக்கும், பழமொழி சொல்லும் அருட்தந்தை சிங்கராயன் அவர்களுக்கும், நெறிகாட்டும் ஆளுமை அருட்தந்தை முனைவர் சேவியர் அந்தோணி அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தை, உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்ற இறைவார்த்தைக்கு போன்று அருட்தந்தையின் வார்த்தைகள் கடலில் கிடக்கும் முத்து போன்றது. சில நேரங்களில் தந்தை சொல்வதை கேட்டு சிரித்தும் இருக்கிறோம், சிரித்தும் மகிழ்ந்தும் இருக்கிறோம். சில நேரம் மனம் மாறியும் இருக்கிறோம். தந்தைக்கு கோடான கோடி நன்றி. வத்திகான் டாப் 10 சகோதரர் தமிழ்ஜோ தொகுத்து வழங்குவது சூப்பர். நமது தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் நடத்தும் அனைத்தையும் பார்த்ததும் மாதா டிவிக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். அருட்தந்தை ததேயுஸ் அமல் அவர்கள் ஆப்பிரிக்கா வெளிநாடுகளில் பணிபுரியும் நம் தந்தையர்கள் கண்ணியர்கள் பேட்டி கண்டு அவர்கள் செய்யும் பணியை எங்களுக்கு காண்பிப்பது ரொம்ப அருமை. அருட்தந்தை அடைக்கலராஜ் ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஃபோன் பண்ணி அன்போடு அழைத்து பேசுவதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் புனித சூசியப்பர் பற்றி அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். தந்தை சொல்வதை கேட்டு மனமாறி இருக்கிறோம். தந்தைக்கு கோடான கோடி நன்றி. பப்பாஸ் ஃபண்டே ரொம்ப சூப்பர். அருட்தந்தையர்கள் கோட் ஷூட்டில் பார்த்தது அதைவிட மகிழ்ச்சி அடைந்தோம். ஒன்று கூட விடாமல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிரித்து கொண்டே பார்த்து மகிழ்ந்தோம். அருட்தந்தை கோபி இமானுவேல் அவர்கள் பேருக்கு ஏற்ப கடவுள் அவரோடு, அஞ்சாதே என்ற பாடல் ரொம்ப அருமை. அவருடைய இறை வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய வால் போன்று இருக்கும். அருட்தந்தை ஆல்பர்ட் செல்வராஜ் அவர்கள் மேலிருந்து கைகளை விரித்து பாடிக்கொண்டே வந்த புன்னகை மன்னன். தந்தையை பார்த்து மகிழ்ந்தோம். வந்ததும் தந்ததும் சகோதரி கல்பனா இருதயராஜ் ஒவ்வொருவரையும் சிரித்து கொண்டே சொல்வார்கள். தந்தையோடு பேசும்போது பண்போடும் பணிவோடும் பேசுவதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அருட்தந்தை முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் பிறந்த நாளன்று கல்பனா இருதயராஜ் வாழ்த்து மடல் ரொம்ப அழகாக சொன்னார்கள். நம் ஆண்டவர் நம் தாய் திருச்சபையை 2022 வரை வழிநடத்திய நம் அன்னை மரியாள் மாதா டிவியை நல்ல முறையில் வழிநடத்த எங்கள் ஜபத்தில் வேண்டிக் கொள்வோம். அன்புடன் லூர்து மேரி அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. எந்த ஊர்ல இருந்து தெரியல, ஊர் எந்தன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். லூர்து அமலராணி அக்கா தொடர்ந்து லூர்து மேரி, அவங்களும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சியுமே வந்து வரிசைக்கிரமப்படுத்தி நிகழ்ச்சியில் யார் வராங்க என்ன சொல்றாங்க எல்லாம் ரொம்ப டீடைல்டா ரிப்போர்ட். யாருமே வந்து பாத்தீங்கன்னா கடிதங்கள் வந்து சும்மா என்னத்தையும் ரெண்டு வரி எழுதுறோம்னால நம்ம சொல்றோம் சும்மா ரெண்டு வரி எழுதி உங்களுக்கு பிடித்த காரியங்களை கொடுத்துருன்னா இன்னொன்று நாங்கள் சீரியஸ் அசைன்மெண்ட் தான் இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு மாதா தொலைக்காட்சியின் மேல அன்பும், நான் மாதா தொலைக்காட்சி மேல மாதா தொலை நிகழ்ச்சிகள் வழிநடத்துபவர்கள் எல்லாரையும் வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பார்க்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு அந்த காரியங்களை குறித்து நீங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பு வைத்துட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தொடர்ந்து நீங்க எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசை என்னாலும் உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருக்க நாங்கள் செவிக்கிறோம். கண்டிப்பா ஃபாதர். தொடர்ந்து அப்படியே அடுத்த கடிதத்துக்கு போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் வந்து அந்தோணி அம்மாள் மேல ஆழ்வார் தோப்பு அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அழகான பேரா இருக்கு ஊர் பேரு. மதுரை பகுதியா இருக்குமா என்னன்னு தெரியல. இறை இயேசுவில் அன்பு நிறைந்த மாதா தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கு எஸ் அந்தோணி அம்மாள் எழுதுவது. உலகம் முழுவதும் இரையாட்சியை கொண்டு செல்லும் உங்கள் பணி மென்மேலும் ஓங்கி வளரவும், இதன் மூலம் உலகம் சமாதானம் வர வேண்டும் என்றவும் நான் இறைவனிடம் உருக்கமாக வேண்டிக் கொள்கிறேன். கொரோனாவுக்கு அடுத்தபடியாக உக்ரைன் பிரச்சனையையும் தீர்த்து வைப்பது உங்கள் திருப்பலியும் துதி ஆராதனையும் ஆகும். மாதா அவர்கள் பெற்ற கடவுள் உலகை கைவிடவே மாட்டார்கள். 26 காலை 11 மணி அளவில் மாதா டிவியின் துதி ஆராதனையில் எரேமியா அரசனுக்கு மரணம் உறுதி செய்யப்பட்டு அந்த அரசன் கடவுளை துதித்ததால் மீண்டும் 15 உயிரை கடவுள் அவனுக்கு கொடுத்ததை குருவானவர் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். நான் கண்ணீர் மல்க துதி ஆராதனையில் கலந்து அந்த அரசரை போலவே என் நுரையீரலில் உள்ள வலி குணமாக வேண்டும் என்று வேண்டினேன். 3 வலியை தாங்கிக் கொண்டு வெளியில் யாரிடமும் சொல்லாமல் நம்பிக்கையோடு வேண்டினேன். ஒருவேளை இந்த மருந்துதான் எனக்கு மரணம் வரை கொண்டு சென்று விட்டதோ என்று 3 பயந்து கொண்டிருந்தேன். நுரையீரல் வலி 1 செலவு இல்லாமல் குணமாகிவிட்டது. என்னை படைத்த கடவுளின் அம்மா அன்னை மரியாவுக்கும்
இயேசுவுக்கும் கோடான கோடி நன்றி கூறுகிறேன். திருப்பலியும் துதி ஆராதனையும் மிகவும் உலக இறையாட்சிக்கு வழிகாட்டும் என்றும் உலக சமாதானத்தும் வர வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இருக்கும் எஸ் அந்தோணி அம்மாள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு சாட்சிய கடிதமாக அதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அதாவது நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருமே சொல்லியிருக்கிறேன், அதாவது நம்ம ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, இந்த ரெண்டு பக்தி முயற்சிகளும் நமது கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய அடிப்படை தூண்களாக இருக்கு இல்லைங்களா. இந்த ரெண்டு பக்தி முயற்சியிலையும் வந்து உண்மையிலேயே நம்ம ஜெபமாலையில் ஆண்டவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை நாம் அன்னையோடு இணைந்து தியானித்து ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் வந்து என்னென்னா, அவர் நம்மோடு செய்து கொண்ட அந்த மாறாத உடன்படிக்கையிலே தன்னையை கொடுக்குறார். அவருடைய உண்மையான பிரச்சனை அங்கே இருக்குது. அப்போ நம்ம அவர்கிட்ட நேரடியாக நம்ம வந்து ஜெபிக்கிறோம், நேரடியாக கேட்குறோம். அந்த முழு விசுவாசத்தோட கடவுள் எனக்கு செய்வார், அவர் என்னை பார்த்து கொள்வார், என்னை வழி நடத்துவார், அவரது கரம் என்னோடு இருக்கிறது, அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை காண்கின்ற தேவன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, காண்கின்ற தேவன், என்னை பார்க்கின்ற தேவன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக அந்தோணியம்மா சகோதரி அவர்களுக்கு எனது பாராட்டுகள். நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, எல்லா கருத்துக்களுக்காக ஜெபிங்க, உலக சமாதானத்துக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க, மனமாற்றத்திற்காக ஜெபிங்க, கண்டிப்பாக கடவுள் அதை நமக்கு செய்து காட்டுவார். அதனால் காரணம் நமது கடவுள் சொன்னதை செய்து முடிப்பவர், நம்பிக்கைக்குரியவர். அதனால் ரொம்ப சந்தோஷம். கடவுளின் ஆசிரியர் என்னாலும் உங்களோடு, கடவுளின் ஆசிரியர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னாலும் வழி நடத்த நாங்களும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஜெபம் செய்தால் ஜெயம் உண்டு அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்சியான கடிதம். அப்படியே அடுத்த கடிதத்துக்கு போகலாம் ஃபாதர். ஸோ அடுத்த கடிதம், ஜெபமாலை அப்படிங்கிறவங்க வந்து நீலகிரியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. மாதா டிவியில் இருக்கும் அருள் தந்தைமார்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் அன்பும் நன்றியும் கலந்த ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல ஆசியுடனும் அன்புடனும் நல்வாழ்த்துடனும் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. தந்தை அவர்கள் அனைவருக்கும் நன்றி. கேட்பதற்கு முன்பே எங்கள் தேவைகளையும் மேலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனைத்திற்கும் ஜெபம் செய்கிறீர்கள். இயேசப்பாவிடமும் மாதாவிடமும் எனக்கு மட்டுமல்ல பிற மதத்தினர்களுக்கும் எல்லாமுமாக ஜெபம் செய்கிறீர்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. மேலும் ஜெபமாலையின் மகத்துவத்தை பற்றி அன்பு தந்தையார் ஒருவர் ஒரு சகோதரர் கேட்கும் கேள்விகளுக்கு எவ்வளவு விளக்கமாகவும் அருமையாகவும் பதில் அளிக்கிறீர். ஜெபமாலை சொல்வதின் அருமை பெருமைகளை நாங்கள் நன்றாக தெரிந்து கொண்டோம். மேலும் என் குடும்பத்திற்காகவும் எனது பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கவும் மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தையர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெபமாலை அவர்கள் ஜெபமாலை நிகழ்ச்சியை குறித்து இவ்வளவு ஆழமா வந்து கவனிச்சிருக்காரு, அன்னைக்கு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன்னா ஆக்சுவலா செப்டம்பர் மாதத்துல வந்து நம்ம இந்த ஜெபமாலை குறித்து அநேக காரியங்களை நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது ஜெபமாலை அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். ரொம்ப சந்தோஷங்கய்யா, தொடர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஏனென்றால் ஜெபமாலை வந்து கடவுளோடு இணைக்கின்ற ஒரு மாபெரும் அற்புதமான கருவியாக அன்னை மரியா நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கொடை. அதனால் நல்லா ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களது அற்புதமான வார்த்தைகளுக்கு, உற்சாகம் ஊட்டுகின்ற அந்த அற்புதமான காரியங்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கண்டிப்பாக தான், கத்தோலிக்கர்களின் மிகப்பெரிய ஆயுதம் ஜெபமாலை அப்படிங்கிறது அது ஜெபமாலை சாரே சொல்லியிருக்கிறாரு. ஆமாம். இப்போ அடுத்ததா கடிதம் வந்து இலங்கையிலிருந்து ரெஜினா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். பெரும் மதிப்பிற்கும் மாண்புக்கும் உரிய மாதா தொலைக்காட்சியின் பிரதான தலைமை குருவே, எப்படி நன்றி சொல்வது என்று உள்ளம் தடுமாறுகின்றது. புனிதர் ஆயப்பர் அன்றைய காலகட்டங்களுக்கு ஏற்ப தலைமை சீடராக முன்னின்று இறைப்பணி செய்தார். ஆனால் தாங்களோ தங்களின் அர்ப்பணிப்பான சேவையால் இன்று உலகம் முழுவதும் இறைவனின் பிரசன்னத்தை, அவரின் வாழ்வு தரும் வார்த்தைகளை, தியாக வாழ்வை, தன்னலமில்லாத அன்பை, மன்னிப்பை சகலரும் அறிந்து புரிந்து ஏற்று வாழ உலகெங்கும் நற்செய்தி பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை என்னவென்று வாழ்த்துவது, எப்படித்தான் நன்றி கூறுவது. இறைவனின் ஆசியரும் அன்பும் உங்கள் அனைவருக்கும் மாதா குடும்பத்தின் அனைத்து உறவுகளுக்கும் என்றும் உரித்தாகட்டும். நன்றி. மாதா தொலைக்காட்சியின் இணைப்பை பெற்று பார்க்க தொடங்கியது சில காலமே. அனைத்து நிகழ்ச்சிகளையும் வெறும் பார்வையாளராகவே பார்த்தேன். உங்களின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிகரம் ஆராதனை. என் வாழ்வில் இப்படியான ஆராதனையை நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இப்படியெல்லாம் ஆராதனை நடக்குமா என்ற வியப்புக்கு உள்ளானேன். என்னில் சில மாற்றங்கள். தொடர்ந்து மாதா குடும்பத்தினருடன் ஆராதனையில் இணைந்தேன். எனக்கு இரண்டு மகள்கள். மூத்தவர் சர்வகலாசாலையில் விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயில்கின்றால், இரண்டாவது மகனுக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை. வீட்டில் அமைதியில்லை. இந்நிலையில் ஆராதனையில் உங்களோடு இணைந்து மகனையும் வற்புறுத்தி இணைத்து ஆராதனையில் ஆண்டவரிடம் உள்ளம் உருக கண்ணீர் வழிந்தோட நீர் தரும் பாதைக்காக காத்திருக்கிறேன். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன. உம்மை தவிர யாரும் இல்லை வழிகாட்டும் என்று தொடர்ந்து இரண்டு மாதங்கள் வேண்டினேன். என்ன ஆச்சரியம், ஆண்டவர் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே நிறைவாக அள்ளி கொடுத்தார். ஆண்டவருக்கே புகழும் நன்றியும். ஆராதனையில் தொடர்ந்து பங்கு பெற்று வந்தபோது என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பாவ சாப கட்டுக்களில் இருந்து மன்னிப்பு பெற்று விடுதலையாகி
வாழ்க்கை பாதை மாற்றம் பெற்று இன்று எது நடந்தாலும் இறைவன் இருக்கின்றார், பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ்கிறேன். இயேசுவிற்கே நன்றி. இதை சாட்சி கடிதமாக எழுதுகிறேன். எத்தனையோ உள்ளங்கள் மாற்றம் அடைந்து இறைவனை சிக்கன பிடித்து கொள்ள உதவிய மாதா குடும்பத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இது எனது முதல் கடிதம், தொடர்ந்து எழுதுவேன், காணிக்கை அனுப்ப முயற்சி செய்கின்றேன். வாழ்க உங்கள் சேவை, தொடரட்டும் உங்கள் நற்பணி. மகள் கல்பனா படிக்கப் போகும் கடிதத்தை எதிர்பார்க்கிறேன். நன்றியும் இறையாசிரும். அன்புடன் ரஜினா, இலங்கை. எங்கிருந்து எழுதியிருக்காங்க? இலங்கை. இலங்கையிலிருந்து, அதாவது இலங்கை அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க ஃபதர். மற்றபடி பர்டிகுலராக எந்த ஏரியா அப்படின்னு தெரியல. ஓகே ஓகே. இலங்கை ரெஜினாமா? ரொம்ப ரொம்ப ரெஜினா தானே? ரெஜினா, ரெஜினா பதுல்லா. பதுல்லா, பதுல்லா, பட்டுல்லா, பட்டுல்லா, பதுல்லா, பதுல்லா. ஓகே. பதுலான்றது கொழும்புக்கு பக்கத்தில். ஓகே. ஸோ இலங்கையில் பதுல்லாலிருந்து ரெஜினா அம்மா, பெரிய ஒரு சாட்சியம். இப்போதான் சாட்சியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது நம்பிக்கை தான். அதை எவ்வளவுக்கு நான் வந்து கடவுளை நம்புகிறேன். விவிலியத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய வெளிப்பாடுகள் செய்திருக்கிறார். என்ன இல்லை, என் உடைய நீங்கள் தொட்டாலே போதும், ஆனால் நம்பிக்கை தான் முக்கியம். கண்டிப்பாக அதுக்கு உதாரணம் சொல்லி வச்சிருக்கிறார். நான் வரணும்னு தேவையில்லை, நீ நம்பு, அங்கே நடக்கும். அந்த 100 தலைவன் சொல்லி அனுப்புறார், போ, சரியாகும், யூனியன் சரியாக போ அப்படின்றார். இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக வந்துக்கிட்டே இரு. யாயிர் மகளை வந்து திருப்பி உயிர் கொடுத்து எழுப்புறார். எவ்வளோ இது, இதை விட நம்மளுக்கு உதாரணங்கள் இல்லை. இந்த வாழ்க்கையில் நம்ம எங்கேயுமே போய் கண்டுபிடிக்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. இவ்வளோ காரியங்களை கடவுள் நம்மக்கிட்ட செய்திருக்கிறார். அந்த காரியங்களை தொடர்ந்து செய்வதற்காக அவர் நம்மக்கிட்ட விட்டுட்டு சென்ற ஒரு அற்புதமான, அவருடைய உன்னதமான உயிருள்ள பிரசன்னம் தான் வந்து நற்கருணை. கண்டிப்பாக இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், பொக்கிஷம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக நம்ம நம்பிக்கை, நீங்கள் இன்னும் வந்து தொடர்ந்து நம்பிக்கையாக வந்து மன்றாடுங்க, உங்கள் மக்களுக்காக மன்றாடுங்க, உங்கள் நாட்டுக்காக ஜெபிங்க, மக்களுக்காக ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபிங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து அதை, அதாவது என்ன சொல்கிறார், ஆண்டவர் வந்து சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே என்னிடம் பாருங்கள், உங்களை நான் நிலைப்பாட்டுவேன், நான் வந்து உங்களோடு இணைந்து உங்களது நுகத்தை, ஏன்னா என்னுடைய நுகம் இனியது எளியதுன்றார். அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுள் அதை செய்வார். ஒன்று சக்தியை கொடுப்பார், இல்லை நம்மகிட்ட வந்து தேவையில்லாத காரியங்கள் அவரை எடுத்து விடுவார். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதை நம்ம வந்து அந்த விசுவாச கண்ணோடு அதை நம்ம பார்க்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கும், உங்களது குடும்பத்தை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் எல்லாருக்கும் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுறோம். நீங்களும் எங்களுக்கு மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் என்ன என்னாலும் உங்களோடு. ஸோ ஓகே ஃபாதர், கண்டிப்பாக இன்றைக்கி நிறையா கடிதங்கள், அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நிறையா சாட்சிய கடிதங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அன்பர்கள் நிறைய பேர் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நிறைவாக நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தோம். ஒரு சிறப்பான ஜபத்துடன் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதயங்களே, கடிதங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எவ்வளோ அழகான கடிதங்கள், எவ்வளோ அற்புதமான சாட்சியங்கள். அதனால் அந்த மாதா தொலைக்காட்சி வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய ஒரு மற்ற தொலைக்காட்சிகளை போன்றதல்ல. இந்த தொலைக்காட்சி கடவுளின் பிரசன்னத்தை, கடவுளுடைய உடன் இருப்பை, கடவுளின் கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை நமக்கு ஒவ்வொரு முறையும் நினைவூட்டுகின்ற, அதனை இன்னும் நம்மில் இருப்பதை வளர்த்தெடுக்கின்ற, நமது விசுவாசத்தை வளர்த்தெடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலம். அதனால் தொடர்ந்து மன்றாடுங்க. நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடிதங்கள் எழுதினே அத்தனை நல்ல இனிய இதயங்களுக்கும் பாராட்டுகள் சொல்வதோடு உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுங்க. மாதா தொலைக்காட்சிக்காக, இதில் பணி செய்கிற பணியாளர்களுக்காக, இதனுடைய திட்டங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. உங்களது ஆதரவையும் என்னாலும் நீங்கள் தரணும்னு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இது ஒரு அற்புதமான நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எமது கரம் என்னாலும் எங்களோடு இருக்கிறது, எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீர் உணர்த்து கொண்டிருக்கிறதே நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அங்கலாய்க்கிறோம், கஷ்டங்களில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருப்பவரே, இதோ எங்களுக்கு அவசரமாய் தேவையாக இருப்பது இந்த உலகத்திலே அமைதி, சமாதானம். ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய நண்பன், என் சகோதரன், என் சகோதரி என்ற உணர்வை உருவாக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். எங்களில் இருக்கின்ற எல்லா விதமான வேறுபாடுகளையும் அகற்றி நாடுகளுக்கிடையே சமாதானத்தை, போர் இல்லாத ஒரு சூழலை, இந்த உலகம் எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வை எங்கள் இதயங்களில் நிறைவாய் கொடுத்துள்ளும். ஆவியானவரே, உமது பிரசன்னத்தை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கண்டிப்பாக ஃபாதர், மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, மிக சிறப்பான ஒரு ஜபம், இன்னைக்கு எல்லாமே நிறைவாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த சாட்சிய கடிதங்கள் பலருடைய வாழ்க்கையை நிச்சயம் மனம் மாற்றியிருக்கும், இன்னும் பல பேருக்கு தோன்றியிருக்கலாம். என்னுடைய சாட்சியத்தை நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன், நிச்சயமாக அவங்க எழுதட்டும். ஸோ நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி, நன்றி ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுக்கும் எண்ணற்ற பணிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய கடிதங்களின் கருத்துக்களே ஆகும். எனவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, என் 150 லஸ்கோயில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த உற்சாகத்தோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாதா டிவி ப்ரோக்ராமை யூடியூப் சேனலில் பார்க்கணுமா? மறக்காமல் மாதா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதா டிவியில் வெளிவர ப்ரோக்ராமை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.